ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுவாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியிலேயே என்னென்னா, நிறைய பேஷண்ட்ஸை கொண்ட டாக்டர், அதாவது ஒரு நிறைய பேஷண்ட்ஸை கொண்ட ஒரு மேட் டாக்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, 20th century பெரிய சைக்கட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஹென்றி காட்டன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் உள்ள ட்ரென்டன் அப்படிங்கிற ஊரில் உள்ள சைக்கட்ரிக் ஹாஸ்பிட்டலில் ஹெட் டைரக்டராக வேலை பார்த்தார். அவர் வந்து என்ன கிளைம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடால்ஃப் மேயர், அதாவது ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர் அடால்ஃப் மேயர் கிட்ட படித்தவர், அவர்கிட்ட இருந்து படித்து வந்தவர் தான் இந்த ஹென்றி காட்டன். அவர் வந்து என்ன கிளைம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் இல்னஸ் வந்து மெயினாக எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் காரணமாக தான் மென்டல் இல்னஸ் வந்து வருது. அதனால் நம்ம பாடியில் எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டால் மென்டல் இல்னஸ் வந்து சரியாயிரும் அப்படின்னு ஒரு சில்லியான ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சார். அவர் இது மட்டும் சொன்னது இல்லாமல் அவரோட தியரியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு காரணமாக அந்த ப்ரொசீஜர்லேயும் இறங்கினார். அதாவது 30 வயசுலேயே அவர் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டர் ஆகிட்டார். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் பேஷண்ட்டோட டீத்தெல்லாம் பிடுங்கினார். அதாவது டீத்தில் தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போனா அங்கே தான் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸோட டீத்தெல்லாம் ஃபுல்லாக பிடுங்கிட்டு டீத்தை பிடுங்கினால தான் இவங்க வந்து சரியானாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போனாங்க. ஓகே, இறந்து போனப்போ நிறைய பர்சன்ஸ் வந்து குஷன் எழுப்பினாங்க. இவங்க நீங்கள் வந்து சரியானது அப்படின்னு சொன்னீங்க, பரவாயில் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னதுக்கு கேட்டதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உடம்போட மற்ற பார்ட்ஸுக்கு வந்து பரவிட்டு, அதனால் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் அவங்கள மேலும் காப்பாற்றணும் அப்படின்னா இவங்களோட பாடி பார்ட்ஸ், அதாவது மற்ற சஸ்பெக்டட் பாடி பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெஸ்டிகிள்ஸு, ஓவரிஸு, கால் பிளாடரு, ஏன் ஸ்டொமக்கு, அடுத்து காலன். காலன்னா நம்ம லார்ஜ் இன்டெஸ்டின் பெருகுடன்னு சொல்லுவோம்ல, அதோட பகுதியவே ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டால் இவங்களை வந்து ஃபார் ஷுவர் இவங்களை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹென்றி காட்டன் வந்து சொன்னார். இவர் வந்து என்னோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே, நான் ஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட்ஸ்லேயே ரொம்ப கம்மியானவர் தான் இறந்து போவாங்க, அதுவும் அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஓசாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ப்ளஃப் பண்ண ஆரம்பித்தார். இவரோட ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இவர் சொன்னது வந்து நம்பி நிறைய பேர் இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. அதாவது இவர் வந்து இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சதுனால ரொம்ப பிஸி ஆகிட்டார். அதனால் இவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காண்டி நிறைய பேரண்ட்ஸ், அதாவது நிறைய மென்டலி அஃபெக்டட் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து குமி ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வந்து இவர்கிட்ட டோக்கன் கிடைக்காதவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர்கிட்ட வந்து டோக்கன் கிடைக்காதவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஓன் டாக்டர்ஸையே அவரோட மெத்தடு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க. அதாவது இந்த பல்ல பிடுங்குற மெத்தடு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க. இது மூலமாக நிறைய பேஷண்ட் வந்து இறங்கினார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா, மொத்தம் அவரும் அவரோட கலீக்ஸ், அதாவது அவரோட எம்ப்ளாயீஸ், அவரோட ஒர்க்கர்ஸும் சேர்ந்து மொத்தம் 11,000, அதாவது 11,000 பல்ல வந்து பிடுங்கியிருக்காங்க. அவங்க வந்து 645 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய பேரை கொண்டிருக்காங்க. இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து 11,000 பல்ல பிடிங்கிருக்காங்க அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது மூலமாக அடுத்து இந்த மாதிரி இவர் ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டத்தில் இவர் மேலே சில கேஸும் இருந்துச்சு. அதாவது இவர்கிட்டருந்து குணமாகி போன பேஷண்ட்டுன்னு சொல்லப்படுற நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உடனே அந்த நியூ ஜெர்சி ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கமிட்டி வந்து அமைச்சாங்க. அந்த கமிட்டியோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப் கிரீன் ஏக்கர். அவரும் அடால்ஃப் மேயர், அதாவது ஹென்றி காட்டனோட மென்டர்கிட்ட படித்தவர் தான் ஃபிலிப் கிரீன் ஏக்கர். அதாவது அவரோட கலீக்னு வச்சுக்கலாம், கலீக் இல்லாட்டி அவரோட ஜூனியர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நிறைய ஷாக்கிங் நியூஸ் வந்து தெரிஞ்சுது. இவர் வந்து அவர்கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண 62 பேஷண்டோட ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டாரு. 62 பேஷண்ட்ல பார்த்தீங்கன்னா 17 வந்து இறந்து போயிருந்தாங்க, வெறும் 5 மட்டும்தான் ரிக்கவர் ஆயிருந்தாங்க. அதுலேயும் 3 வந்து இன்னமும் மென்டலி அன்ஸ்டேபிளாக தான் இருந்தாங்க, அதாவது மென்டலி அன்ஃபிட்டாக தான் இருந்தாங்க. இந்த 17 இந்த 17 இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னோம்லா, அந்த 17 மொர்டாலிட்டி ரேட்டில் வந்து சேர்க்கப்படலை. அதாவது என்னால் தான் இவங்க செத்தாங்க அப்படின்னு ஹென்றி காட்டன் வந்து கிளைம் பண்ணலை. இவங்க வந்து வேற சில நோய் காரணமாக செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பொய்யான ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சார்.
உடனே இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக்கிங் நியூஸ் வந்து தெரிஞ்சுது. இவர் வந்து பேஷண்ட்டோட டீத்தை பிடுங்கிறதுனால அவங்களால பேச முடியல, அவங்களால சரியாக சாப்பிட முடியல, அதனாலேயே நிறைய பேர் மென்டல் ஆனாங்க. அதாவது நல்லா இருந்தவங்க கூட இவரால் மென்டல் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னார். ஆனால் இது காரணமாக அவர் வந்து ஹென்ரி காட்டனை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அவர் வந்து கொஞ்சம் மேடாயிட்டார், சாரி மேடாவில் மேடான மாதிரி நடித்தார். நடித்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து இவர் வந்து ரொம்ப மென்டலி டார்ச்சர் பண்ணார், அதனால் எனக்கு வந்து மேடாயிட்டேன் அப்படின்னு மாதிரி நடித்தார். உடனே நியூஜெர்சி ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த கேஸ் வந்து ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ண உடனே மறுபடியும் அவர் சரியாயிட்டார். என்னடா மேடான மனுஷன் எப்படா சரியானார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து கேட்குறப்போ, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, என்னோடய ரெண்டு பல்லில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தது, நான் வந்து என்னோடய ரெண்டு பல்லையும் பிடிங்கிட்டேன், பிடுங்கினதுனால இவன் மறுபடியும் நார்மலாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக கூலாக சொன்னார். ஓகே, இதையும் நிறைய பேர் நம்பி இவரை யூரோப்பு அடுத்து அமெரிக்கா, யூரோப்பு அமெரிக்காஸு அடுத்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இவரை ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி கூப்பிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெக்சர் கொடுக்கவும் இவர் வந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்க. அதனால் இவர் வந்து அப்படியே பீக்கில் போயிட்டு இருந்தார். பீக்கில் போயிட்டு இருந்ததுனால இவரோட மெத்தட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி ட்ரெண்டன் ஹாஸ்பிட்டல் தான் வேர்ல்டோட சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டோட சென்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமை வந்து அடைஞ்சிது. ஓகே, இது அதுக்கப்புறமும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து விடவே இல்லை. இவர் மேலே நிறைய சரியாகி போனான்னு சொல்லப்படுற பேஷண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க சரியாகி போன பேஷண்ட்டே கிடையாது, அவங்க இன்னமும் மென்டலி இல்லாத தான் இருந்தாங்க. உடனே இவர் வந்து என்ன சொன்னார்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் ஆப்ரேட் பண்ண பிறகு மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வந்து புதுசாக வந்துட்டு அதனால தான் அவங்க மென்டலி இல்லாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து இன்னொரு ஐடியா என்னன்னு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்ட்ரனுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ், அதாவது சில்ட்ரன் வந்து பிறக்கும்போதே அவங்களோட காலனை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக மென்டலி இல்லாக மாட்டாங்க. ஏன்னா காலன் இருந்தால் தானே அவங்களுக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும், பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தானே அவங்களுக்கு மென்டலி எஃபெக்ட் ஆவாங்க. அப்போனா அதே இல்லைன்னா பிறகு எப்படி அவங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பிறக்கிற குழந்தைங்களோட காலன்லாம் இவர் எடுத்து ஆப்ரேட் பண்ணி அவங்கள வந்து சரியாக்குதேன் அப்படின்னு சொல்லி உலகத்தை வந்து நம்ப வச்சார். கடைசியாக 1933 இவர் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி 1930 இவரை பற்றி நிறைய ஃபால்ஸ் கிளைம் வந்தது. உடனே அவரோட ஒர்க்கர்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி ஹென்ரி காட்டனை பற்றி தப்பாக க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், அவரோட ட்ரீட்மெண்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு, இது எப்படி நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1933 இறந்து போன பிறகு தான் ட்ரெண்டன் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் நிறைய மென்டலி அஃபெக்டட் பர்சன்ஸுக்கு ஸோ பா விடுதலா சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்து விட்டாங்க. ஓகே, இது மூலமாக அவர் எத்தனை பேரை கொண்டாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இவர் வந்து ட்ரீட் பண்ண பர்சன்ஸ் வந்து 645 கேஸ் வந்து இவர் வந்து கையில் எடுத்திருக்காரு. அதில் எத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கிறத இவர் நிறைய பேர் இவங்க வந்து ரிப்போர்ட்லேயே கொடுக்கல, நிறைய ரிப்போர்ட்டில் வந்து ஃபால்ஸ் கிளைம் பண்ணிருந்தாரு. இவர் செஞ்சது ஒன்று எழுதுனது ஒன்று அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் இருந்தது. ஓகே, அதனால தான் இவர் 20th செஞ்சுரியோட ஒரு மேட் டாக்டர், அதாவது ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர். சில பேர் இவரை சீரியல் கில்லர் கூட சொல்கிறாங்க. இந்த நேம் வந்து அவருக்கு கண்டிப்பாக சூட்டாக தான் ஆகும். ஏன்னா அவர் வந்து நிறைய பேஷண்ட்டை அவரோட பிசார் ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேரை ஏமாத்துனாங்க. இவர் இந்த இது செஞ்சதும் இல்லாமல் இவரை பற்றி புகழ்ந்து நிறைய நியூஸ் பேப்பரில் கூட அந்த காலகட்டத்தில் போட்டாங்க. அதனால் இவர் உலக அளவில் ஃபேம் அடைஞ்சார். ஓகே, இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு மேட் டாக்டரை பற்றி. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.